ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேசி டிசைனர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் ஸ்பாஞ்சை அட்டாச் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி வீடியோ பார்க்கலாம். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ஆரி ஒர்க்கு வந்து நெட் கிளாத்தில் எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து அதனுடைய ஃப்ரண்ட் போர்ஷன், இது தான் அதனுடைய சிலீவு பார்த்திங்கன்னா, இந்த மெயின் கிளாத்தில் இருந்து இது தான் அதனுடைய மெயின் கிளாத்து. இந்த மெயின் கிளாத்தில் இருந்து அதை மட்டும் கட் பண்ணி இங்கே வச்சுட்டு, சிலீவுடைய கீழ்ப்பகுதியில் இந்த பார்டர் வச்சு தச்சுட்டு, இந்த சென்டர் பாயிண்டில் மட்டும் இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். ரெண்டு சிலீவ்லேயுமே வந்து இந்த மாதிரி நெட் கிளாத்து, இந்த இடத்துலையும் கீழே வந்து இந்த பார்டர் வர்ற மாதிரி. இப்போ இதை வந்து எப்படி ஃப்ரின்சஸ் கட்டிங் போடுது, இதுக்குள்ளே எப்படி நம்ம வந்து ஸ்பாஞ்சு வைக்கிறதுன்னு சொல்லி வீடியோ பார்க்கலாம். இப்போ இது வந்து வலது பக்கம், இதில் இந்த நெட் கிளாத்தில் நான் டிசைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது வந்து மெயின் கிளாத்தில் வச்சு தச்சிருக்கேன். ஆனால் வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்து நமக்கு நெட் கிளாத்து மட்டும்தான் இருக்கணும், இந்த கிளாத்து இருக்கக்கூடாது, மெயின் கிளாத்து இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி இப்போ வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டில் வந்து நான் வந்து சும்மா அந்த நெட் கிளாத்தை இந்த ப்ளவுஸ் அளவுக்கே வந்து கட் பண்ணி வச்சு சும்மா ஓரலாக வச்சு தச்சிருக்கேன். நெட் கிளாத்தை வந்து இந்த மாதிரி துணியுடைய மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். துணியுடைய மேல் பக்கத்தில் வச்சுக்கோங்க நெட் கிளாத்தை. வச்சுட்டு இதை வந்து இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ஃப்ரின்சஸ் கட்டிங் போடுறதுக்கு வந்து, ஃப்ரின்சஸ் கட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த சென்டரில் இருந்து நமக்கு நேராக இது வந்து டாட் பிடிப்போம். இந்த மாதிரி இந்த டாட் பிடிக்கிற பாயிண்ட்டை வந்து குறிச்சிக்கிட்டு, இதுதான் நமக்கு சென்டர் பாயிண்ட்டு. இதில் இருந்து 1.5 இன்ச் இந்த பக்கம், 1.75 இன்ச் மெஷர் பண்ணிக்கோங்க. இதையும் 1.75 இன்ச் மெஷர் பண்ணிக்கோங்க. இதனுடைய உயரம் வந்து 3 இன்ச், அதாவது இந்த அளவு ப்ளவுஸுடைய டாட் பிடிக்கிற அளவு, சரியா? இதை வந்து எப்போவும் நம்ம தைக்கிறது இப்படி எடுத்துட்டு இந்த சென்டரை பிடிச்சு இதில் வந்து டாட்டு தைச்சிருவோம். எப்போவுமே வந்து அப்படி தான் டாட் பிடிப்போம். இப்போது இந்த மூணு இருக்குல்ல, இந்த 3 இன்ச் உயரத்துலேருந்து 3.5 இன்ச்சாக வச்சுக்கோங்க. உயரம் வந்து 3.5 இன்ச்சாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை கொண்டு வந்து இப்படி மேலே கொண்டு வந்து இதை எடுத்து அப்படியே இந்த இடத்துல சென்டர் நம்ம வந்து 3வது டாட் போடுவோம்ல, அந்த டாட்டுக்கு வந்து இதை கொண்டு வந்துடுங்க. வரைஞ்சிட்டு கொண்டு வந்துடுங்க. இப்போ நார்மலாக நம்ம தைக்கிறதுக்கு வந்து இந்த பக்கம் இந்த 1.75 இன்ச் விடுவோம். இந்த அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி விடுவோம். இங்கிட்டு 1.75 இன்ச், இங்கிட்டு 1.75 இன்ச் இருக்குது. இதை வந்து இப்போ கம்மி பண்ணிக்கோங்க, 1 இன்ச்சாக கம்மி பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்தில் வந்து இந்த இது அப்படி இருக்கட்டும். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டில் இதை வந்து இப்படியே தச்சு விட்டுக்கோங்க. அதாவது இந்த சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாயிண்ட்டு வந்து அப்படியே சென்டரில் வர்ற மாதிரி வச்சுட்டு தச்சு விட்டுருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். தச்சு விட்டுட்டு இந்த பாயிண்ட்டை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிடுங்க. இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து, அதாவது மேலே ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து தான் கொண்டு வரணும், கீழே டாட் பிடிக்கிற பாயிண்ட்லேருந்து கொண்டு வந்துடாதீங்க. இந்த ஷோல்டர் பாயிண்ட் ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை இந்த கீழே இருக்கிற துணிக்கு நேராக அப்படியே ஒன்று போல் வச்சு வளைச்சே அப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வந்து இந்த பாயிண்ட்டு நம்ம வந்து இந்த சென்டரில் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து கட் பண்ணோம்ல, இந்த பாயிண்ட் வரும்போது நீடியில் இப்படி இறக்கிங்க கிளாத்தில். இறக்கிட்டு இந்த கிளாத்தை வந்து நம்ம இப்போ வரைக்கும் இப்படி தச்சு வளைச்சி கொண்டு வந்தோம், இப்போ வந்து இந்த பாயிண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அப்படியே நாட் போட்டுருங்க, எடுத்துருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாயிண்ட் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த நெட் கிளாத்து வந்து எந்த அளவுக்கு வேணுன்றதை பார்த்துக்கோங்க. இது மேலேயே வந்து இன்னொரு ஸ்டிச் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ ஒன்று மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன், நீங்கள் வந்து தைக்கும்போது இதை ரெண்டு ஸ்டிச்சாக பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து துணி லூஸ் இருக்குது, இந்த நெட் கிளாத் வந்து லூஸ் இருக்குது. இது ஏன் இப்படி லூஸ் இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். நம்ம வந்து இந்த டாட் வந்து ரெண்டு பக்கம் ஒன்று போல் எடுக்கலை, ஒரு பக்கம் கம்மியாகவோ ஒரு பக்கம் கூடையும் வச்சு நான் வந்து மெஷர் பண்ணும்போது மெஷர் பண்ணி காமிச்சில்ல அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்பாஞ்சு வைக்கும்போது இந்த கிளாத் வந்து இந்த சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் இது நிமிந்துடும். இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த இடத்துல இந்த நெட்டு வேணுமோ அந்த பாயிண்டை மட்டும் இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை தட்டி விட்டிங்கனாலே இந்த பக்கம் தெரிஞ்சிடும் அந்த பாயிண்ட்டு. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த நெட் கிளாத்து வேணும். இதை என்ன பண்ணுறீங்க, இதை மட்டும் இந்த மெயின் கிளாத்தை மட்டும் கீழே இருக்கிற நெட் கிளாத்தை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மெயின் கிளாத்தை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. கீழே இருக்கிற நெட் கிளாத்தில் பற்றக்கூடாது, கவனமாக செய்யணும். இதில் இந்த இதில் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணலாம். டவுட் கேட்டு நீங்கள் கமாண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூட சொல்லித்தர்றேன். வீடியோ வந்து நம்ம ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால நான் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து இந்த பிரின்சஸ் கட்டிங்க்கு ப்ளவுஸு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பக்கமாக வந்து நான் தச்சு எடுத்துட்டேன், பட்டியெல்லாம் வந்து ஆல்ரெடி தச்சு எடுத்துட்டேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கோம், அதனால் இதுவே வந்து ஃபுல்லாக ஏற்ற முடியலை அப்படின்னா நான் வந்து பார்ட் ஒன்று பார்ட் ரெண்டுன்னு சொல்லி போட்டு ஏற்றிடுறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும், அப்போ தான் நல்லா புரியும். வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பிசிறு தெரியுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதுக்குள்ளே வந்து இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை வந்து உருவி விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இந்த நெட்டு வந்து இந்த அளவுக்கு வேணுன்றதுனால தான் நம்ம வந்து நம்ம அந்த கிளாத்தை வந்து உள்ளே வச்சுருந்தோம். இப்போ வந்து இதுக்கு மேலே தையலுக்கு மேலே இருக்கிறத வந்து உருவி விட்டுட்டு இதனுடைய மேல் பக்கமாக இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல இந்த மேல் பக்கமாக நான் அதை வந்து உருவி காட்டலை, உங்களுக்கு புரியும்படியாக மட்டும் சொல்லித்தர்றேன். இந்த பக்கமாக இந்த நெட்டை வச்சுட்டு இதை இப்படியே தையல் போட்டு அப்படியே வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிசிறு வந்து வெளியில் தெரியாது, அது வந்து நமக்கு லைனிங்குள்ளே தையலுக்குள்ளே போயிடும். இந்த நெட் கிளாத் வந்து அப்படியே வந்து வெளியில் தெரியும், இந்த பிசிறு மட்டும் நமக்கு வெளியில் தெரியாது. இந்த இருக்குல்ல இந்த கிளாத்து தான் வைக்கணுன்றதில்லை, நீங்கள் வந்து லைனிங் பீஸு கூட கொடுத்து எக்ஸ்ட்ரா திருப்பிக்கலாம். நான் இப்போ சும்மா ஓரலாக தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை வச்சு இப்படியே இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டில் வந்து படிமான தையலை போட்டு அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டுருங்க. இருக்குல்ல இந்த பாயிண்ட்டை வந்து இப்படி திருப்பி தச்சு விட்டிங்கன்னா அந்த பிசிறு வந்து நமக்கு தெரியாது. இப்போ நான் வந்து அது சும்மாவை தான் செஞ்சு காமிச்சிருக்கேன், அதனால் இந்த இடத்துல வந்து பிசிறு இருக்கும். இதை நான் வந்து திரும்ப நான் சரி பண்ணணும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றதுக்காக தான் அதை வந்து வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி ஒரு தையலை மட்டும் போட்டுட்டால் போதும். போட்டுட்டோம்னா நமக்கு வந்து இந்த பிசிறு வந்து வெளியில் தெரியாது. தையலை மட்டும் நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கிளாத்து கலர்லேயே வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து வெளியில் அசிங்கமாக தெரியாது. வந்துச்சா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படியே வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல மட்டும் நமக்கு நெட் கிளாத் வந்துருச்சு. இது ஃபுல்லாகவே நமக்கு தையலுக்குள்ளே போகிற பகுதி தான். அப்போ இந்த இடத்துல வந்து நெட்டு மட்டும் தெரியும். இப்போ இதில் அந்த ஸ்பாஞ்ச் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம இந்த கிளாத்தை வந்து தச்சு எடுத்துட்டோம்.
இப்போ இந்த இடத்துல மட்டும் நமக்கு நெட் கிளாத் வந்துருச்சு, இது ஃபுல்லாக மெயின் கிளாத் வந்துருச்சு. எப்படின்னா இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து உள்ளே இருந்த மெயின் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நெட்டு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இந்த பாயிண்டில் வந்து இது ஃபுல்லாகவே நார்மல் ப்ளவுஸ் துணி, சரியா? இப்போது இதில் வந்து நம்ம ஸ்பாஞ்ச் வைக்க போகிறோம், எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி நம்ம லைனிங் கிளாத்துக்குள்ளே வந்து நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு தைக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் தான் நம்ம வந்து தைக்க முடியும். இது ஸ்பாஞ்சு வச்சு இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் இந்த மாதிரி பிரின்சஸ் கட்டிங் இப்போ நான் கட் பண்ணி காமிச்சில அந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபஸ்ட்டில் லைனிங் கிளாத்தை வந்து தச்சு எடுத்துக்கிறணும். தனியாக தச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கிளாத்தை தைக்கணும். லைனிங் கிளாத்தை வந்து உள்பக்கமாக வச்சு தைக்கக்கூடாது, நல்ல பக்கமாகவே தைக்கணும். தையல் வந்து நல்ல பக்கமாக வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம இதை தைக்கும்போது ரெண்டு தையலும் வந்து ஆப்போசிட் பக்கமாக அப்படியே போய் சேரும், சரியா? இப்போ வந்து இதில் வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் தான் நம்ம வந்து இந்த ஸ்பாஞ்சு வச்சு தைக்கணும். இது பார்த்திங்கன்னா வச்சுட்டு அப்படியே கீழே வந்து தையலுக்கான பகுதியை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த பாயிண்ட் இருக்குல்ல, கரெக்டாக இதை மடிச்சுக்கோங்க. இது இப்படி நாலாக மடிச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாப்பீஸ் எனத்தையாவது வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு இந்த தையல் இந்த நீடில் இறக்கி நிப்பாட்டி திருப்பணும்ல, அந்த பாயிண்டில் இப்படி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும்போது வந்து நமக்கு கீழே ஆல்ரெடி தையலுக்கு தேவையான இந்த காலிஞ்சி கிளாத்து வந்து இதுக்குள்ளே வந்துடும், சரியா? இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே இது வந்து லைனிங் கிளாத்தில் தான் தைக்கணும். ஏன்னா லைனிங் கிளாத்து தான் நமக்கு அந்த இடத்துல அட்டாச் ஆகி உட்காரும். இந்த சென்டர் பாயிண்டில் மட்டும் இப்படி தச்சு விட்ருங்க. தச்சுட்டு இது வந்து நல்ல பக்கம், இது வந்து கெட்ட பக்கம். இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து கெட்ட பக்கம். எப்போவுமே இதை இது மேலே வந்து நல் இந்த நல்ல பக்கத்து மேலே லைனிங் பீஸை வச்சு அப்படியே தப்போம். இப்போது இது இது உள்ள வந்து திருப்பி வச்சுருக்கோம், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கவனமாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போது இந்த கழுத்து பாயிண்ட்டை வந்து இப்படி வச்சுட்டு அப்படியே தச்சிடலாம். எப்பவும் போல் இதை அர்க்காத் பண்ணிட்டு இந்த லைனிங் பீஸை, இப்போது லைனிங் பீஸ் வந்து கெட்ட பக்கத்தை மேல் பக்கமாக வச்சுருக்கோம், நல்ல பீஸில் வந்து நல்ல பீஸ் மேல் பக்கமாக இருக்குது. இதை வந்து இப்படியே பெரட்டி விட்டுருங்க. திருப்பி விட்டு எப்பவும் போல் அர்க்காத் பண்ணி நம்ம படிமான தையல் போடுவோம்ல, அதே மாதிரியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை இப்படி திருப்பி இதை இப்படியே வச்சு அப்படியே மேலே வந்து தையல் போட்டுருங்க. இதை தச்சிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இது ஃபுல்லாகவே நம்ம இந்த கழுத்து பக்கம் ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டாச்சு. இந்த ஸ்பாஞ்ச் இப்போ இந்த மாதிரி மேல் பக்கமாக இருக்குது. இதை வந்து இப்படி எடுத்து விட்டுடலாம், அவ்வளோதான். எடுத்து விட்டுட்டு இதை சுற்றி வந்து ரஃப்பாக தையல் போட்டுட்டு இப்போ கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு துணி இருக்குது. இது வந்து நம்ம எப்பவும் போல் இதில் வந்து இது பண்ணி பெல்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இருக்கா ஆல்ரெடி பெல்ட் வந்து நான் தைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பெல்ட்டை இதில் வச்சு தைச்சிக்கலாம். இந்த பெல்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம தைக்கிறது வந்து எப்போவுமே நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து இப்படி அந்த பாயிண்ட்டுக்கிட்ட லைட்டாக வளைச்சி நல்ல ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வருவோம். இதுக்கு வந்து அப்படி இல்லாமல் சும்மா லைட்டாக மட்டும் வளைச்சி கட் பண்ணிக்கோங்க.
இந்த பேடை பா இந்த ஸ்பாஞ்சு வச்சு நம்ம அட்டாச் பண்ணுற ப்ளவுஸில் வந்து ரொம்ப நம்ம வளைச்சி கொண்டு வர வேண்டியதில்லை. இந்த சொல்கிறேன் பாருங்கள், இந்த இருக்குல்ல, நமக்கு இதுதான் நார்மல் ப்ளவுஸ். அப்படின்னா நார்மல் ப்ளவுஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாயிண்ட்டை இங்கேருந்து இப்படி வளைச்சி இதை கொண்டு வந்து நமக்கு இந்த டாட் பிடிக்கிற இடத்துல வந்து இப்படி கீழே வரைக்கும் இப்படி கொண்டு வந்து இதை வளைச்சி இப்படி மேலே எடுத்துகிட்டு போவோம். இந்த பாயிண்ட் வந்து இப்படி தான் இருக்கும், நமக்கு நார்மல் ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி இருக்கும், இந்த இடம் வந்து பெண்டாக தான் இருக்கும். இதுக்கு வந்து சும்மா லைட்டாக மட்டும் நம்ம வளைச்சி விட்டு கட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம ஓவர்லாக் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி தான் நம்ம இந்த ப்ளவுஸ் பேடு வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறது இப்படி தான். ஆனால் அட்டாச் பண்ணியிருக்கிறதே தெரியாது, போடும்போது ப்ளவுஸ் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரியே வந்து இந்த வலது பக்கத்துலேயும் நான் வந்து இந்த பேடை வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். இதை வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இதுலேயும் வந்து நம்ம எப்போவும் போல் இந்த பட்டியை வந்து தச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோ தான், இந்த மாதிரி தான் வந்து நம்ம பேடை அட்டாச் பண்ணணும். வீடியோ புரியலைன்னா திரும்ப திரும்ப ஸ்கிப் பண்ணி ரெண்டு மூணு வட்டமாக பாருங்கள், அப்போ தான் புரியும். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம், சொல்லித்தாரேன். முடிஞ்சால் நான் வந்து இந்த நெட் கிளாத் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். முடியுமான்னு தெரியலை, எடுக்க முடியுமான்னு தெரியலை. எடுக்க முடிஞ்சிச்சின்னா இதை எப்படி நம்ம தைக்கிறது, இதை எப்படி லைனிங்கில் கொண்டு வர்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.